நான் வந்து இப்போ சாத்துக்குடி பழம் எப்படி உரிக்கிறதுன்னு ஈஸியா எப்படி உரிக்கிறதுன்னு சொல்றேன். நான் இந்த இந்த மாதிரி தான் நிறைய பேர் உரிப்பாங்க, கொஞ்சமா கட் பண்ணிட்டு. இந்த உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ண போறேன், இந்த பழத்தை இப்படி நாலா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, தோலோட நாலா கட் பண்ணிட்டு இந்த எட்ஜில் வந்து கொஞ்சமா அதை இப்படி பண்ணிடுங்க, இந்த சைடு கொஞ்சமா இப்படி பண்ணிடுங்க. ரொம்ப ஈஸியா உரிச்சிடலாம். அந்த பாருங்க, நம்ம ஃபுல்லும் உரிச்சோம்னா ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி ஈஸியாக உரிச்சிடலாம். நம்ம வந்து நெகத்தில் பிச்சு பிச்சு உரிக்கிறோம் இல்லையா, இதில் அந்த மாதிரி உரித்தோம்னா இந்த நெகம்லாம் கூட வலிக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி உரித்தா ரொம்ப ஈஸி. இந்த பாருங்க, நாலாக கட் பண்ணிட்டோம்னா சாத்துக்குடி பழம் தான் உரிக்கிறது கஷ்டம். மற்றபடி ஆரஞ்சு பழம்லாம் ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உரிச்சுக்கோங்க. ஒரு பழம் வந்து ஒரே நிமிஷத்தில் உரிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்களும் ஈஸியாக உரித்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாத்துக்குடி பழம் இப்படி கிள்ளி கிள்ளி உரித்தோம்னா ரொம்ப லேட் ஆகும். அப்படியே நாளாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உரிச்சிடுங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.